கரெக்டா நீங்க சொன்ன டைமுக்கு நீங்க சொன்ன இடத்துக்கு சாப்பாடு வந்துரும். பணம் ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? அட்வான்ஸ் வாங்காமலா வேலை செய்றீங்க? ஐயோ சார், முடிச்சிட்டு வாங்கிக்கிறேன். நீங்க எங்க போக போறீங்க சார்? தெரிஞ்ச வீடு தானே? நான் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ஏமா, நீ இன்னும் முழுசா பிசினஸ் குள்ள வரல போல இருக்கு. நல்லா சமைக்கணும், அதை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஆர்வம் பண விஷயத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். வைஷ்ணவி, செக் புக் எடுத்துட்டு எடுத்துட்டு வரேங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம் சார், பரவாயில்ல. மா, உங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். இல்ல நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க ஏதாவது கொடுங்க சார், பரவாயில்ல. ஆமா, நீங்க பட்ஜெட்டை இன்னும் சொல்லவே இல்லையே. இல்ல சார், பொதுவா நான் ஒரு பணத்தை குத்துமதிப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு முடிக்கிறப்போதான் எவ்வளவு ஆகும்னு தெரியும். அப்போ சொல்லலாம்னு நினைச்சேன். பயப்படாதீங்க, அதிகமாலாம் இருக்காது. சொன்னேமா, நல்லா சாப்பாடு பண்ணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருக்கு. நீங்க இன்னும் பிசினஸ்க்குள்ள வரவே இல்லையே. சரி, நானே ஒரு அமௌண்ட் தரேன். இது போதும் சார், கவலையே படாதீங்க, கண்டிப்பா சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு வந்துரும். சரிம்மா. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க வரோம் மேடம். ஏ பாக்கியா, கையில என்ன? செக் அத்த. என்ன? என்னோட செக் லீஃபா? அது உன் கையில எப்படி வந்துச்சு? ஏதாவது பணம் வேணுமா? ஏண்டா, அவ வீட்டு செலவுக்கு பணம் கேப்பா, நீ பணமா தானே கொடுப்ப? அவ என்னைக்கு செக்ல கையெழுத்து வாங்கியிருக்க? உன்ட்ட முன்னாடி மாதிரி அந்த வீடு இருக்கு? என்னென்னமா மாறி போயிடுச்சு. எப்பவுமே அம்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வந்தா கூட சொல்ல விட மாட்டீங்களே. நீங்களாவே பேசிட்டு இருக்கிறது. டேய், உன் அம்மா சொன்னா தானே எதையாவது சுத்தி வளைச்சு ஏதாவது பேசுவா, இல்லனா பேசவே மாட்டா. ஏங்க, நான் ஒரு ஆர்டர் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதான் ராஜசேகர் சார் வீட்டோட ஆர்டர். எந்த ஆர்டர்? எந்த ராஜசேகர்? அதான்ப்பா, அந்த 1000 பேருக்கு சமைக்கணும்னு சொன்னார்ல, அந்த ஆர்டர். அதான் வேணாம், பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு இல்ல, அதையே வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. அவங்கதான் அத்த செக் கொடுத்துருக்காங்க. ஒத்துக்கிட்டியம்மா? செக் கொடுத்துருக்காங்களா? அப்போ நீ பண்ணலன்னு சொல்லலையா? அதான் சொன்னல அத்த, எல்லாரும் சேர்ந்து பண்றோம்னு. பாக்கியா, என்ன விளையாடுறியா? உனக்கு இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? எல்லாரையும் போய் கேட்ட உடனே பண்ணலாம்னு ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, அந்த ஆர்டரை உடனே உன்னால பண்ண முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு கேஷுவலா சொல்ற? முடியாது அப்படின்னு சொல்ல சொன்ன செக் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன பாக்கியா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்லங்க, நான் பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசிட்டேன், அவங்கெல்லாம் முடியாதுன்னெலாம் ஒன்றும் சொல்லல, அவங்க ஒத்து வருவாங்கன்னு தான் தோணுது. சரியா வரும் அம்மா. தாத்தா, அதெல்லாம் சரியா வரும் தாத்தா. அம்மா நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அம்மா ஒரு விஷயத்த நம்பினாங்கன்னா அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. டேய், நிறுத்துடா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அம்மா எது சொன்னாலும் அதை நாங்கள் ஒத்துக்கணுமா? இவன் இப்படிதான். இவ அம்மா நிலாவுக்கு போறேன்னு சொன்னாலும் டாடா பை பைன்னு பத்திரமா போயிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து என் அம்மாவால எல்லாம் முடியும்னு சொல்லுவான். ஏண்டா, உன் அம்மா என்ன சூப்பர் உமனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் முடியாது. இது பெரிய ரிஸ்க் பாக்கியா. தைரியமா செக் வேறு வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் 1000 பேருக்கு ஆர்டர்.
அந்த ஆள் என்ன முட்டாள? உன்னை பத்தி ஒண்ணுமே விசாரிக்காம அப்படியே டக்குன்னு செக்க கொடுத்துருக்காரு. ஈஸ்வரி, அவரு அவ சாப்பாடு சாப்பிட்டிருக்காரு, அதனால கொடுத்துருக்காரு. என்னப்பா இது, ரெண்டு இட்லி நல்லபடியா சமைச்சு கொடுத்தா உடனே இவ்வளவு பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்துருவாரா? இவ பேசின பேச்சு அப்படி, அவரே இங்க வந்து பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். என் பாக்யா, உன்னோட குக்கிங் செட்டப்லாம் இவ்வளவுதான்னு அந்த ஆளுக்கு தெரியுமா? இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு சமைக்க போறேன்னு வேற சொல்ற? அதெல்லாம் எதுக்குப்பா அங்க சொல்லணும்? அவங்களுக்கு சாப்பாடை டெலிவரி பண்ண போதாதா? அப்போ போய் சொல்ல போறாளா? 1000 பேருக்கு சமைக்கிற செட்டப் இருக்குன்னு போய் சொல்ல போறாளா? அவர் திரும்ப வந்து பார்த்தா என்னடா நினைப்பாரு? இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காரு, ஒரு தடவை கூட வந்து பார்க்காம இருப்பாரு? இல்லங்க, அவரு உட்கார்ந்து பேசவே மாட்டேங்கிறாரு. அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால அவர் ஆர்டர் கூட கையிலேயே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு செக் கொடுத்திருக்காரு. என்னால முடியாதுன்னு சொல்ல முடியலங்க. என்னால செய்ய முடியும்னு தோணுது. பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசிட்டேன், அவங்கெல்லாம் பாசிட்டிவா தான் பதில் சொல்றாங்க. நான் கண்டிப்பா செஞ்சிருவேங்க. செஞ்சிருவேல, போய் செய். அப்புறம் எதுக்காக வந்து சொல்லிட்டீங்க? ஓ, இஷ்டம் எதுவோ அதை பண்ணு. அப்பா, இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம அம்மாவை கத்துறீங்க? எழல், டேய், நீ கொஞ்சம் பேசாம இருடா. பெரிய இவன் நீ. கோபி பாக்கியம் எதுவும் சொல்லிடக்கூடாது, அப்படியே குறுக்க வந்துருவான். கோபி, எது பேசுறாருனாலும் கொஞ்சம் அமைதியா பேசு. இங்க பார் பாக்யா, இப்பவும் சொல்றேன், இந்த ஆர்டர் உன்னால பண்ண முடியாது. நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனா நீ எவ்வளவு திமிர் இருந்தா திரும்ப போய் அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு அதுவும் செக்க வாங்கியிருப்ப. நான் சொல்றத பத்தி உனக்கு ஒரு கவலையும் இல்லனா எதுக்காக வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அதானே, இந்த வீட்டுல கோபிக்கு மரியாதையே இல்லையா? இல்லாத எனக்கு முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அதனாலதான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. குட், நம்பிக்கை வந்துச்சுல, அப்ப நீயே செஞ்சுக்கோ. ஆனா ஒண்ணு சொல்றேன் பாக்யா, இந்த விஷயம் தப்பாதான் முடிய போகுது. உன்னால இந்த ஆர்டரை பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு சந்திரசேகர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சும்மா விட்டுட்டு போனானே, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இது 50 பேருக்கு சமைக்கிற ஃபங்க்ஷன் இல்ல, 1000 பேரு, அதுவும் கம்பெனி ஃபங்க்ஷன் வேற. அங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு வை, மானம் போயிடும். நல்லா இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம், ஆனா உன்னால கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கும். யாரோ பக்கத்து வீடுக்காரங்களை நம்பி செய்ய போற இல்ல? அப்பா எழல், வாய மூடு. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா நிச்சயமா இது நல்லா வரப்போறது இல்ல, நிறைய பிரச்சனை வரப்போகுது. இப்ப சொல்றேன் கேளு, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ற இல்ல, ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருக்க மாட்டேன். சாப்பாடு லேட்டா தான் போக போகுது, நிச்சயமா அவர் ஏதாவது சொல்ல போறாரு, இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏன் சாப்பாடு கொடுக்கல, அட்வான்ஸ் வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஐயோ, அப்படி இல்ல நடக்குமாப்பா? அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் போகாதுப்பா. ஏய், சும்மா இரு. என்ன, அதெல்லாம் பாக்கிய யோசிக்காமலாம் இருப்பா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இந்த சமையல் ஆர்டர்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க எந்த லெவலுக்கு போனாலும் போய் பிரச்சனை பண்ணுவாங்க. பாக்யா, நான் மறுபடியும் சொல்றேன், இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் ஹேண்டில் பண்ணும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம், உன் இஷ்டம், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. எப்ப பாக்கிய இப்படியான கோபி சொல்றத கேட்காம இப்படி திமிரல ஆடுறது எல்லாமே நீ பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இதெல்லாம் நல்லா இல்ல, நான் சொல்லிட்டேன். சரியா வருமானு யோசிமா.
அப்படி சரியா வரும்னு உனக்கு தோணுச்சுன்னா மாமா அவன் கூட இருப்பேன். ஓகேயா? அவ்வளவுதான். இந்த விஷயம் உனக்கு சரியா வரும் தோணுச்சுனா நீ செய்யமா. அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருக்கம்மா. உனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ ஒரு விஷயத்த செய்யறனா அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பம்மா. அதுல நீ எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சாலும் அதுலயும் நான் உன் கூட இருப்பம்மா. நீ இதெல்லாம் யோசிச்சு கவலையப்படாதம்மா. எப்பயுமே இந்த வீடு இப்படித்தானே இருந்திருக்கு. உனக்கு அவங்க எப்பவும் சப்போர்ட் பண்ணதே இல்லையே. நீ தனியா நின்னுதானே எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்க. இதையும் தனியா நின்னு செய்யுமா. நான் உன் கூட இருக்கமா, அவ்வளவுதான். அம்மா இங்க பாரு, அழாதமா. நீ அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாருமா. அழாத, நீ இதுக்கெல்லாம் அழக்கூடாது சரியா. பாக்கி அக்கா கூப்பிட்டுருக்குங்கிற அண்ணனோட ஓட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, வாங்க வேமா. செல்வி எல்லாரையும் கூட்டிட்டு வரா. செல்வி எல்லாரும் கூட்டு வந்துட்டேன். பாக்கி அக்கா கூப்பிடுறாங்க, வா வாண்ணா. என்ன விஷயம்னு சொல்ல வேண்டாமா? சொல்றேன் சொல்றேன். நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். என்னன்னா வீட்டுல வந்து பேசணும்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் பேசணும். அதான் எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசலான்னுதான் உங்களை வர சொன்னேன். பணம் கொடுத்துருவல்ல பாக்கியா? அதெல்லாம் கொடுத்துருவேன், கண்டிப்பா கொடுத்துருவேன். சரி சரி. அக்கா என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையக்கா. ஒன்னும் இல்ல, நான் புதுசா ஒரு ஆர்டர் புடிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் உதவி செஞ்சீங்கன்னா நான் அதை நல்லபடியா பண்ணிடுவேன். அதுக்குதான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? உங்க பிசினஸ்க்கு நாங்க என்ன பண்ண போறோம்? நீங்க மசால் பொடி பண்றீங்க, சாப்பாடு ஆர்டர் எடுத்துட்டு போய் குடுக்கறீங்க. இது ஒரு பெரிய ஆர்டர், என்னால இதை தனியாலாம் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணா நல்லபடியா பண்ணிடலாம். ஒண்ணுமே புரியலையேக்கா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு நான் பேசிடுறேன். ஏன்னா செந்திலம்மா, டீச்சரு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தா எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு நான் பேசிடுவேன். நானும் வரணுமா பாக்கியா? ஐயோ ஒரு தடவை வந்துருங்களேன். நீங்க எனக்காக சரின்னு சொன்னீங்க. நாம என்ன பண்ண போறோம்னு தெரியாதுல்ல. சரி பாக்கியா. என்ன விஷயம்னு இப்பவே சொல்லிடுங்கக்கா, எனக்கு வேலை இருக்குல்ல. ஒன்னும் இல்ல, நான் சமையல் ஆர்டர் எடுத்திருக்கேன்ல, அதுல நீங்க எல்லாம் எனக்கு உதவி செய்யணும். இதுதான் அப்பையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க என்ன உதவி பண்ணணும்? வேற என்ன சமைக்கணும்? சமைக்கணுமா? இல்ல இல்ல, டெய்லி நான் உங்களை கூப்பிடல, ஒரே ஒரு நாள் சமைச்சா போதும். அது என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும், நீங்க என்ன மாதிரியான உதவி எனக்கு செய்யணும், இந்த ஆர்டர் எப்படி எனக்கு கிடைச்சது, நான் எப்படி இதை பிளான் பண்ணிருக்கேன், உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எல்லாமே நான் சொல்லிடுவேன். ப்ளீஸ் வீடு வரைக்கும் வாங்கல. அக்கா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. என்ன கூப்பிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏக்கா வீட்டுல என்ன பெரிய வேலை செஞ்சுட்ட, டிவிய போட்டு சீரியல் பாத்துக்கிட்டு இருப்ப. ஓ வீட்டு வேலை செய்யறது பூரா நான் தானே. நீ பாத்திரம் கழுவி வச்சுட்டு போயிடுவ, எனக்கு வேற வேலையே இல்லையா? அக்கா நான் வரும்போது வேலையெல்லாம் முடிச்சிருச்சுமா, டிவி தானே பாத்துக்கிட்டு இருந்த. உனக்கு எந்த வேலை இல்லைன்னு எனக்கு தெரியாதாக்கும். அப்படியே ரொம்பதான் வாக்கா வீட்டுக்கு. செல்வி சும்மா இருடி, வரவங்களையும் நீ வரவிடாம பண்ணிடுவ போல இருக்கு. சும்மாரு அதெல்லாம் இந்த அக்கா வரும்க்கா. வாக்கா போலாம், வாங்க எல்லாரும் போலாம், நடங்க. இதான் விஷயம், நம்ம ஆளுக்கு ஒரு ஐட்டம் செஞ்சா போதும், இல்லனா ஒரு ஐட்டத்தை ரெண்டு பேரும் பாதியா செஞ்சா போதும். நம்மளோட 1000 பேருக்கான ஆர்டரை நாம செஞ்சு அனுப்பிடலாம். கிடைக்கிற லாபத்தை
யார் யாரு எவ்வளவு செஞ்சிருக்கமோ அதுக்கேத்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இவங்க சொல்றபடி பண்ணா மினிமம் 30 பேர் சேர்ந்தா 15-20 ஐட்டம் நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். பாக்யா, எங்க வச்சு பண்றது? அதான் சொன்னே, எல்லாத்தையும் நீங்க உங்க வீட்ல வச்சுதான் பண்ணணும். அவ்வளவுதான் போச்சு, அவ்வளவு ஐட்டம் அங்க வச்சு எப்படி பண்ண முடியும்? பாத்திரம் எல்லாம் அவ்வளவு பெருசா எங்கிட்ட இல்லையே. பாத்திரம்லாம் கடையில வாடகைக்கு எடுத்துக்கலாமா? அந்த பாத்திரத்தை கூட நாங்களே வாங்கணுமா? ஆமாங்க, பாத்திரம், மல்லிகை சாமான் அதை எல்லாமே நீங்களே வாங்கி எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இதை எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு செலவாச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதோட சம்பள பணத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வேலைக்காகாது பாக்கியா, நாங்களே காசை போட்டு நாங்களே சமைச்சு தரணுமா? அப்புறம் நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சொல்ல போறதும் கிடையாது. அக்கா, என்கிட்ட வாடகைக்கு பாத்திரம் எடுக்கிற அளவுக்கு காசு இல்லக்கா. அப்போ சரி, இப்போ நான் ஒன்னு சொல்றேன், பாத்திரத்தெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா நீங்க வேலை செஞ்சு கொடுத்துருவீங்க, அப்படிதானே? மளிகை சாமான்லாம் யார் வாங்கி கொடுக்கறது? இங்க பாருங்க, பாத்திரமும் மளிகை சாமானும் கொடுத்தா நீங்க வேலை செய்வீங்கல்ல? சரி சரிங்க, நான் செய்றோம். சூப்பர். சரிங்க, பாத்திரமும் மளிகை சாமானும் கொடுத்துட்டா நீங்க சமைச்சு கொடுத்துருவீங்க, அப்படிதானே? கேஸ் யார் தருது? நீங்க செய்யறதுக்கான செலவு எவ்வளவு ஆகுதோ அதோட சேர்த்து உங்களுக்கு சம்பளத்தோட குடுத்துற போறோம். ஏமா, ஒரு நாள் தானே, கேஸ் சிலிண்டர் தீந்து போனாலும் சேர்த்து 1000 ரூபாய் தர்றோம், வாங்கிக்கங்க. அட்வான்ஸ் எவ்வளவு தருவீங்க? ஏக்கா, இந்த அருக்கு பாக்கியாக்கா வீடு, 3 வீடு தள்ளிதான் நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு சமைச்சு கொடுத்தா நாளைக்கே பணத்தை கொடுத்துருவோம். இதுல அட்வான்ஸ் வேற வேணுமாக்கும். நீ சும்மா இரு செல்வி, அட்வான்ஸ் கொடுத்தா சமைச்சு கொடுக்கலாம். இல்லக்கா, அட்வான்ஸ் எல்லாம் என்னால தர முடியாது. பாத்திரம், சமைக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன். எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பேசிக்கலாம். நீங்க வேலை மட்டும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இதுல செலவே கிடையாது. என்னெல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க வீட்ல செய்யற வேலைக்கு சம்பளமும் கிடைச்சிரும். இதெல்லாம் சரி வராது பாக்கியா. ஏக்கா, உங்க வீட்ல 2 மாசமா எனக்கு சம்பளமே கொடுக்கல. நீங்க தருவீங்கன்னு நம்பி தான நான் வேலை செய்றேன். அதெல்லாம் இங்க பேசாத செல்வி. ஏமா, நம்பி பண்ணி கொடுங்கம்மா. பக்கத்து வீட்ல இருக்கறோம். ஏன், பாக்கியா பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவ்ளோ தாங்க விஷயம். சமைக்க போறோம். காலையில உங்களுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் உங்க வீட்டுக்கு வந்துரும். காலையிலேயே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் சாப்பாடு இங்கே இருக்கணும். வண்டியில் ஏற்றி அமுச்சிட்டா 2 நாளைக்குள்ள உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். உங்களால செய்ய முடியுமா சொல்லுங்க. Excuse me. Please. Excuse me. பாகோபி, உக்காரு. விட்டுமா, அவன் கிடக்குறான். நீ பேசு பேசு பேசு. மாமா பேசுமா. மா, என்னமா இதெல்லாம்? என்ன ஏன்பா கேக்குற? பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. என்ன ஏமா, இவ பாக்யா நிஜமா 1000 பேருக்கு சமைக்க போறாளா? அப்படி சொல்லிதான்பா கூட்டிட்டு வந்திருக்கா. சரி, பண்ணிடலாமா?
ஏமா, இது என்ன வீடா இல்ல சந்தையா? நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் சரியா வராது பாக்யா. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. என்னால முடியாது பாக்யா. நான் கிளம்புறேன் பாக்யா.